கொடைக்கானல் தனியார் விடுதியில் கழிவுநீர் மற்றும் செப்டிக் டேங்க் தண்ணீர் குடியிருப்பு பகுதிகளுக்கு வருவதால் தொடர்ந்து பல்வேறு நோய் தொற்றுகள் ஏற்படுவதாக புகார். அதிகாரிகள் அலட்சியமாக தொடர்ந்து செயல்படுவதாகவும் குற்றச்சாட்டு. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் நகராட்சியில் மொத்தம் 24 வார்டுகள் உள்ளன. சுற்றுலாவையும் விவசாயத்தையும் நம்பி இப்பகுதி மக்கள் வாழ்ந்து வருகின்றனர். இந்நிலையில் கொடைக்கானல் நகராட்சிக்குட்பட்ட 7வது வார்டு சிவலடி சாலை பகுதியில் உள்ள தனியார் தங்கும் விடுதியில் சுற்றுலாப் பயணிகள் மற்றும் விடுதியில் தங்குபவர்கள் பயன்படுத்தும் கழிவுநீர் மற்றும் செப்டிக் டேங்க் தண்ணீர் செல்வதற்கு முறையாக குழாய்கள் அமைக்காமல் அருகிலுள்ள குடியிருப்பு பகுதிக்குள் தண்ணீரை திறந்து விடுவதால் குடியிருப்பு வாசிகள் பல்வேறு தொற்று நோய்களுக்கு ஆளாகி வருவதாகவும் நகராட்சி நிர்வாகம், சுகாதாரத்துறை, மாசு கட்டுப்பாட்டு வாரியம் என அனைவருக்கும் புகார் அளித்தும் எந்த அதிகாரியும் நடவடிக்கை எடுக்கவில்லை. இதன் காரணமாக தொடர்ந்து காய்ச்சல் உள்ளிட்ட பல்வேறு நோய்கள் வருவதாகவும் தற்போது கூட காய்ச்சல் காரணமாக பாதிக்கப்பட்டுள்ளதாக குடியிருப்பு வாசிகள் குற்றச்சாட்டு வைத்துள்ளனர். நகராட்சி நிர்வாகமும் சுகாதாரத்துறையும் மாசு கட்டுப்பாட்டு வாரியமும் தனியார் தங்கும் விடுதி உரிமையாளர்களுக்கு ஆதரவாக செயல்படுவதாக புகார் தெரிவித்தனர். மாவட்ட நிர்வாகம் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் கோரிக்கை வைத்துள்ளனர். பொதுமக்கள் பிரச்சனை, நீங்க தண்ணி ஊறுறீங்க, நம்ம ஆளு கிடையாது. உங்களோட கழிவுநீர் அவங்க வந்து ஏன் ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க, என் கட்சியில எனக்கு ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. நீங்க நீ வா போன்னு என்ற பேசக்கூடாது, தப்பாய் நான் ஒரே வார்த்தை சொல்றேன், ஒரே நிமிஷம் நான் என்ன சொல்றீங்க, நீங்க வந்து தவறுக்கு ஏன் உடந்த போறீங்கன்னு கேக்குறேன். கொடைக்கானல் சிவனடி ரோட்ல இருந்து பேசுறேன். என் பேர் பழனி அம்மாள். நாங்கள் 60 வருஷமா இந்த இடத்துல குடியிருக்கோம். இந்த லீப்போஸோட செப்டி டேங்கு வாட்டர் வந்து இங்கே கழிவு நீர் வந்து வெளியில விடுறாங்க. இங்கே மோரி கட்டி அது வழியா விட்டுட்டு இருக்காங்க. அது வந்து இப்போ எங்கள் வீட்டுக்குள்ளேயே அதிகமாக கட்டி கட்டியாக வந்துக்கிட்டே இருக்குது. நான் இதுவரைக்கும் போய் மாசு கட்டுப்பாட்டு வாரியம், கொடைக்கானல் நகராட்சி, ஹெல்த் இன்ஸ்பெக்டரு அனைவருக்கும் நான் ரிப்போர்ட் பண்ணி இதுவரைக்கும் யாருமே வந்து ஒரு ஸ்டெப்பு எடுக்கலை. வந்து பார்க்குறாங்க, பார்த்துட்டு போகிறாங்க. அதுக்கப்புறம் எங்களுக்கு வந்து இந்த இதுக்கு வந்து ஒரு முடிவே இல்லாமல் இருக்குது.